ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ரினியூவல் பண்ணுறது. 2 நிமிஷம் போதுங்க, ஆன்லைனில் சிம்பிள் மெத்தட் தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மற்றபடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஆண்ட போய் டைரெக்டாக ரினியூவல் பண்ணுறது கஷ்டம். ஸோ நிறையா பேருக்கு டேட்டு முடிஞ்சிருக்கும், எனக்கும் முடிஞ்சிச்சு. ஸோ நான் எப்படி பண்ணலாம்னு யோசிக்க சொல்ல தான், எனக்கும் ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட், ஊரடங்கில் எங்கேயும் போக முடியாது. எப்படி பண்ணலாம்ன்ட்டு இது பண்ணிகிட்டே இருந்தேன். யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஆனால் மோஸ்ட்லி பல பேர் வந்து பார்த்திங்கன்னா தப்பாக தான் வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ நிறைய பேர் இதை சர்ச் பண்ணேன் நான். ஸோ என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, அதுக்கப்புறம் அவள் ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்தாங்க இப்படி போய் அப்படி பண்ணணும்ன்ட்டு. என்ன மாதிரி தெரியாத பல பேர் இருப்பாங்க, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, சிம்பிள் மெத்தடாக 2 நிமிஷம் போதும். நான் கூட பெருசாக என்னமோ இருக்கும், என்னென்னமோ ஃபில் பண்ணணும்னு நினச்சேன், ஒன்றும் இல்லை. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் கூகுள் க்ரோம் இருக்கும், ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புன்ட்டு ட்ரை பண்ணணும், புரியுதுங்களா? அந்த சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புன்ட்டு ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? டைப் பண்ணவுனா ஃபஸ்ட்டு எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்ட்டு வருது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு ஒன்றே. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்மளது லோடிங்கில் இருக்குது. இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். நார்மல் இந்த வெப்சைட் உள்ள போனால் இப்படி தான் இருக்கும். அதில் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேட்குது இல்லையா. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுற தப்பு இது தான். அது வந்து புதுசாக உள்ள வரவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது தெரியவே தெரியாது, அது எப்படி எங்கேருந்து எடுக்கணுன்றதை நான் சொல்லித்தரேன். ஸோ இது மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ண அந்த ஜெராக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருன்ட்டு இருக்குது இல்லையா. ஸோ அந்த நம்பரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் பர்த்து, புரியுதுங்களா? இப்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா இது தான் யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, டேட் ஆஃப் பர்த் தான், டேட் ஆஃப் பர்த் பாஸ்வேர்டு, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து யூசர் ஐடி, புரியுதுங்களா? அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் இது உள்ளதான் இப்படி தான் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே கொடுத்தீங்கன்னா இப்படி தான் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். உங்கள் நேம் இருக்கும், உங்கள் டேட் ஆஃப் பர்த் இருக்கும், அதுக்கப்புறம் உங்கள் ஐடி நம்பர் இருக்கும், புரியுதுங்களா? இங்கே வெல்கம் இருக்கு இல்லையா மேலே. ஸோ அதை நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இதுனா இப்படி தான் இருக்கும். இப்போ எப்படி ரெனியூல் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ மேலே ப்ரொஃபைல் அப்டேட் ப்ரொஃபைல் இருக்குது இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டாவது ரெனியூவல்ன்ட்டு வரும். அதுக்கப்புறம் சேஞ்ச் பாஸ்வேர்டு வரும். ரெனியூவல் அழுத்தினீங்கன்னா கேண்டிடேட் ரெனியூவல்ன்ட்டு வரும். ஸோ கேண்டிடேட் ரெனியூவலை கிளிக் பண்ணிங்கன்னா ரெனியூவல் ஆகிடும், புரியுதுங்களா? ஸோ இவ்வளோ தாங்க, சிம்பிள் மெத்தட் தான். ஸோ இது வந்து பெரிய மெத்தட்னா ஒன்றும் கிடையாது. 2 நிமிஷம் கேண்டிடேட் ரெனியூவல் கொடுத்தீங்கன்னா ரெனியூவல் டேட் கொடுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிண்ட் அவுட் காட்டும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். ஓகேங்களா? ஃபார்ம்